பார்த்து கொள்ளுங்க. இதுவரைக்கு நாங்க தளக்கோலம், ஒழுங்கமைப்பு, கோவைகள் நான் ஏற்கனவே நாங்க பார்த்துனாங்க. ஏற்கனவே அந்த கிளாஸ்ல இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். அதுவே வீடியோக்களும் நாங்க போட்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த அடுத்த வர கடிதங்கள், அலுவலக கடிதங்கள் தொடர்பான ஒரு சில விடயங்களை நாங்க பார்த்துட்டு போகலாம். அதுல முதலாவதா பாருங்க, அலுவலகங்களுக்கு கிடைக்கிற கடிதங்களை முதல் வகைப்படுத்தணும். வகைப்படுத்தினா மட்டும்தான் அத சரியான வகையில அந்த கடிதங்களுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய மாதிரி உரிய உரிய உத்தியோகத்தர்களுக்கு மிக இலகுவாக வழங்கி அந்த கடிதங்களுக்கு உரிய நடவடிக்கையை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அதில் இந்த வகைப்படுத்தல முதலாவது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடிதம். என்னடா கடிதங்கள் வந்து ஒரு கடிதங்கள் கையாளுற பதவி நிலை உத்தியோகத்தர் அவர் தான் அந்த வார மெயில் எல்லாம் உடைப்பாரு. ஏன்னா மெயில் வந்து மெயில் பேக்கனுடைய சொல்லுவாங்க தபால் பை. அதுல புதிய அலுவலக பணியாளரோ அல்லது தபால் ஊழியரோ அந்த அலுவலக பையில லுக் பண்ணி கொண்டு வந்து தருவாங்க. ஒவ்வொருவரு திணைக்களப்புக்குரிய கடிதங்களை அந்த கடிதங்களை முதல் திணைக்களத்துக்கு தபாலுக்கு ஒரு பவரால் ஒரு பதவி நிலை உத்தியோகத்தர் நியமிக்கப்பட்டிருப்பாரு. அவர் வந்து அந்த கடிதங்களை முதல் உடைக்கிறதுக்கு பிறகு தரம் பிரிப்பார். அதுல பாருங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடிதம். அடுத்தது முன்னுரிமை அடிப்படையில நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடிதம். அடுத்தது இலகுவில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய சாதாரண கடிதம். ஆனா உடனே பதில் எழுதக்கூடிய பதில் எழுதி அனுப்பக்கூடிய கடிதங்கள் எல்லாம் அந்த இந்த வகைக்குள்ளவர் இலகுவில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய சாதாரண கடிதங்களுக்குள்ள அது வந்துடும். மற்ற தேடுதல் ஆராய்ச்சி தேவையான கடிதம், தேடுதல் ஆராய்ச்சி தேவை வேண்டியன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிவு வேடுகள் தேட வேண்டிய ஒரு விடயம் சம்பந்தமா ஒரு கடிதம் பெறமெண்டுச்சுன்னா, அதாவது விண்ணப்பம் பெறமெண்டுச்சுன்னா அது இவ்வாறான ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து சேருவது. ஆராய்ச்சி என்னா ஒரு விடயத்தை ஆராய்ஞ்சி அறிக்கை கொடுக்கறது இப்படியான கடிதங்கள் அதெல்லாம் தேடுதல் ஆராய்ச்சி தேவையான கடிதங்களுக்குள்ள வரும். நாலு விதமா அந்த கடிதங்கள் முதல்ல பிரிக்கப்படும் உரிய உத்தியோகத்தரால். அடுத்து பாருங்க இந்த கடிதங்களை அந்த கோவைகள்ல கற்ற விதங்கள் கூடுதலா வந்து ஒபிசியல்ல பார்த்தா நீங்க பாப்பீங்க. ஒரு சில கோவைகள் வந்து கடிதங்கள் ஒரு ஒழுங்கா கட்டுப்படுத்தியாது, சில கடிதங்கள் கலந்து விழக்கூடிய மாதிரி இருக்கும், சில கடிதங்கள் கொஞ்சம் கூணலா அவங்க துளை போட்டு கட்டிட்டாங்க, சில கடிதங்களை கட்டவே மாட்டாங்க அதுக்குள்ளேயே இங்க சொல்லி தெரிய வச்சிருப்பாங்க. சில ஆபீஸ்களில் பார்த்தோம்னா மிச்சம் நீட்டா இருக்கும்,
அந்த மாதிரி அழகா அந்த சுளையிடும் கருவிகளால அழகா அந்த அளவு பார்த்தெல்லாம் உலக போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கடிதத்தையும் அந்த லெவலுக்கு கட்டிருப்பாங்க. ஊரங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு புத்தகம் மாதிரி இருக்கும். இப்படி எல்லாம் அழகா எல்லாம் கட்டுவாங்க. அது என்னன்னா அந்த அலுவலக நடைமுறைகள்ல வந்து அப்படியான விடயங்களுக்கு கட்டாயம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதெல்லாம் கட்டாயம் பார்க்கணும். மேற்பார்வையில அதெல்லாம் ஒரு முக்கியமான விடயங்களா கருதப்படுகிறது. கோவைகள்ல ஆவணங்களை கட்டுறது. அதுல முதலாவது பாருங்க, இந்த எப்படி கட்டோண மன்றத்துல எழுத்துக்கள் ஆவணங்கள் பாதிக்கப்படாதவாறு கட்டணும். அந்த கடிதத்தில் இருக்கிற எந்த ஒரு விடயத்திலையும் அந்த துளையிடுறது, அந்த விடயத்தை உள்ள வச்சு கட்டுறது, இன்னொருத்தர் பார்க்க இயலாத மாதிரி அதை கட்டுறது, அதெல்லாம் தவிர்க்கப்படணும். அடுத்தது பாதுகாப்பானதாக உருக்கமாக கலண்டு விழக்கூடாது. பயில தூக்கிட்டு போகலே சில கடிதங்கள் கலண்டு விழுந்துடும். அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் ஒழுங்க வச்சு கட்டணும். பக்க இலக்கமிடல். பக்க இலக்கமிடல்னா அந்த ஃபைல்களுக்கு வந்து பாருங்க, ரெண்டு பக்கத்துக்கு நீங்க இலக்கமிட வேண்டி வரும். ஒரு பிளந்த கோவை என்று சொன்னா இந்த கற்ற கடிதங்களுக்கு தொடர் இலக்கம் போட்டு போட்டு வரும். ஒரு சைட்ல மற்ற சைட்ல குறிப்புத்தாள் நாங்க கட்டி வருவோம். அந்த குறிப்புத்தாள்ல இருக்கிற குறிப்பு தாளுக்கு இலக்கம் போடணும். குறிப்பு தாள்ல வர குறிப்புகளுக்கு எல்லாம் இலக்கம் போடணும். அப்படியெல்லாம் அந்த இலக்கங்கள் என்னென்ன இலக்கங்கள் உண்டு, அது ஒரு ஸ்டாண்டிங் ஓர்டரா அறிவிக்கிறது. சகல தினக்கிழக்கத்துக்கும் அதான் முறை. அது வகுக்கப்பட்டு அலுவலக நடைமுறை இல்ல. என்னென்னா அந்த ஃபைல்ல கடிதங்களை கட்டி போட்டோ, அந்த கடிதங்களுக்கு நீங்க போடுற தொடர் இலக்கம் இந்து அராபிய இலக்கமா இருக்கணும். அதாவது 1, 2, 3, 4 அந்த லைன்ல வரணும். அதுலயும் ஒரு கடிதத்துக்கு ஒரு 4 இன்னால் என்ன மிதிக்குமென்று சொன்னா, கடிதம் ஒன்றுதான், அதுல 4-5 இருக்கு. நான் முதல் தாளுக்கு மட்டும் அந்த இந்து அராபிய இலக்கத்தை போட்டு அடுத்த அந்த கடிதத்துல வர அந்த அடுத்த பக்கங்களுக்கு எல்லாம் ABCD என்ற எழுத்துல நீங்க இலக்கத்தை போடணும். போட்டுட்டு அந்த முதல் பக்கத்துக்கு உதாரணமாக அது 10 இலக்க கடிதம் என்று சொன்னா, மேலுக்கு முதலாவது பக்கம் 10 இலக்கம், அது 10A. இரண்டாவது இல வாரது 10B, 3வது வாரது 10C, 4வது 5D அப்படி வந்து போட்டு அந்த முதலாவது பக்கத்துல 10A என்று போட்டிருப்பாங்க. பிரேக்கெட்டுக்குள்ள போட வேணும். 10A ஒரு தொடக்கம். அதுல எத்தனை தாளுக்கு நீங்க போட்டீங்களோ 10Dயோ 10C 10Eயோ 10F போடணும். அந்த தொடக்க கடைசி இலக்கத்துல கடைசி பக்கத்துல இலக்கத்தை நீங்க போடணும். போட்டாதானே அதுல அந்த கடிதம் முன்பக்கத்துக்கு தெரியும். தின்ன ஒரு 3 பக்கம் இருக்கின்றது, அந்த முன்பக்கத்துக்கு தெரியும். அப்படி போடணும். அதுல அடுத்தது குறுக்கு தொடர்பு குறிப்பிடல். குறுக்கு தொடர்பு குறிப்பிடல் அப்படின்னா கீழுக்கு அடுத்த ஸ்டெப்ல குறுப்பு தொடர்பு எப்படி நாங்க குறிப்பு கண்டு சொல்லி அந்த 4 விடயங்களும் இந்த கடிதங்கள் கட்டேக்க அவதானமா கையாள வேண்டிய விடயங்கள். அடுத்தது ஒரு அரச கடிதத்தில் அடங்கும் விடயங்களை குறிப்பிடுதல். ஒரு அரச கடிதத்துல பொதுமக்கள் அனுப்புற கடிதத்துல இதெல்லாம் இருக்காது. நாங்க பொதுமக்களுக்கு அனுப்புற கடிதத்துல இதெல்லாம் இருக்கும். அரைச்ச கடிதத்துல பாருங்க,
என்ன இருக்குமெல்லாம் முதலாவது கடித தலைப்பு அல்லது திணைக்களத்தின் பெயர் விலாசம். ஆரம்ப காலத்துல வந்து இந்த கடித தலைப்புன்றது இருக்கே இல்லை. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அநேகமா பிரதேச செயலகம் அப்படின்னா பிரதேச செயலகம் அந்த ஊர் போடுவாங்க, அந்த ஊர்ல பேரும் பிரதேச செயலகம் போடுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, இப்ப லெட்டர் ஹெட் சொல்லுவாங்க, இந்த லெட்டர் ஹெட் அடிக்க தொடங்கிட்டாங்க எல்லாரும், அது அங்கீகரிக்கப்பட்டு சகல திணைக்களங்கள்லயும் அது இருக்கும். அது என்ன அந்த லெட்டர்ல இருக்கிறது, அந்த கடித தலைப்பு என்று வரைக்கு அந்த கடித தலைப்புக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, முதல் அரச சின்னம் இருக்கும், அந்த கடித தலைப்பு அரச சின்னம், திணைக்களத்தின் பெயர், அந்த திணைக்களத்துல அந்த திணைக்களத்துல பேர் வந்து பேரும் விலாசமும் வந்து மூன்று மொழியிலையும் இருக்கும். உதாரணமா பிரதேச செயலகம் பெற்றுக்கலோ இருந்திருந்தா பிரதேச செயலகம் பெற்றுக்கலோ வந்து அது மூணு மொழியிலையும் அது இருக்கும் கரெக்டாக. பிறகு திணைக்கள தலைவர் தொலைபேசி இலக்கங்கள் அதுல அந்த கிளை கடித தலைப்புல திணைக்கள தலைவர் சொந்த பேர்கள் வராது, அதுல போட மாட்டாங்க. ஆனா பதவிகள் போட்டிருப்பாங்க, போட்டு அவங்களோட தொலைபேசி இலக்கங்கள் அதுல போட்டிருப்பாங்க. பிரதேச செயலாளர்னா பிரதேச செயலாளர் தொலைபேசி இலக்கம், உதவி பிரதேச செயலாளர்ன்றா தொலைபேசி இலக்கம், கணக்காளர் தொலைபேசி இலக்கம் அப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க. இது அவ்வளவு சேர்ந்தது கடித தலைப்பு. அடுத்தது எனது இலக்கமும் திகதியும், ஒவ்வொரு கடிதத்துக்கும் இருக்கிறது கடிதத்தை அடையாளம் காண்பதுக்கு, எந்த திணைக்களம் எந்த கிளை எந்த விடயம் அந்த சப்ஜெக்ட் அந்த விடயம் அந்த மெயின்டைன் பண்ற ஆள் அந்த கடிதம் அந்த பைல எத்தனையாவது பைல கடிதமா கட்டுப்பட்டு என்றெல்லாம் சேர்த்து ஒரு இலக்கமா குறிச்சு கொள்றது எனது இலக்கம். ஒவ்வொரு கடிதத்துக்கும் அதோட திகதி, அந்த கடிதம் எப்ப திணைக்கள தலைவர் சைன் பண்றாரோ அந்த திகதி, திகதி வந்து அந்த சைன் பண்ற அன்றைக்கு திணைக்கள தலைவரால அது குறிக்கப்படும். அந்த திகதி திகதியை வந்து விடைய எழுதினர் விடைய அலுவலரோ அதை விடயத்தை கையாளாரோ எழுதுறல, திணைக்கள தலைவர் இப்ப சைன் பண்றாரோ அவரோ சைன் பண்ணிட்டு அந்த திகதியை போடுவாரு. திகதி அடுத்தது உமதி இலக்கம். உமதி இலக்கம் சொன்னா இது இந்த உமதி இலக்கம் எல்லா கடிதத்துக்கும் வராது, ஒரு பதில எதிர்பார்த்து நம்ம கிட்ட வர கடிதம். உதாரணமா நம்ம கிட்ட இருந்து ஏதாவது தகவலை கேட்காங்க, கேட்டு ஒரு கடிதம் வருதுன்னு சொன்னா நமக்கு வர அந்த கடிதத்துல இலக்கம் தான் உமதி இலக்கம் சொல்லிட்டு நாங்க எங்கட கடிதத்துல நாங்க போடுவோம். உதாரணமா ஒரு அரசாங்க அதிபர்கிட்ட இருந்து விதேசியலாளருக்கு ஒரு கடிதம் வருதுன்னு சொன்னா இந்த அரசாங்க அதிபர் கடிதத்துல ஒரு இலக்கம் இருக்கும், எனது இலக்கம் என்று அவர் போட்டிருக்காரு. வந்த கடிதத்துல எனது இலக்கம் என்றும் அதைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க அந்த கடிதத்துக்கு நாங்க பதில் எழுதி வைக்க இந்த கடிதத்துக்கு தானே நாங்க பதில் எழுதுறோம், அது அவருக்குத்தான் போ உரிய இலக்கம் அது அந்த கடிதத்துல காட்டுறீங்க, எனது இலக்கம் என்று அவர கடிதத்துல அது காட்டுறீங்க. அதை நாங்க என்ன செய்ய போறோம், உமது இலக்கம் என்று சொல்லி நாங்க இக்கட கடிதத்துல அதை காட்ட போறோம். ஏன்னா அவருக்கு அந்த பதில நாங்க கொடுக்குற டைம்ல இது உமது இலக்கம் வந்து அந்தந்த சப்ஜெக்டுக்கு உரிய பதில் அந்த கடிதத்துக்கு பதில் கேட்டு வர கடிதத்துக்குரிய இலக்கங்கள் தான் இந்த உமது இலக்கங்களா வரும். அது இந்த உமதி இலக்கம் என்றது வந்து ஒரு ஏழு எட்டு எக்ஸாமுக்கும் நான் பேப்பர்ல நான் கண்டிருக்கின்ற உமதி இலக்கம்
மாறது. கட்டாயம் உமது இலக்கம் உண்டாயின்னு எடுத்து தெரிஞ்சிருக்கணும். என்ன குறித்த கடிதம் அனுப்பப்படும் விடயம் தொடர்பாக ஏற்கனவே கிடைக்கப்பெற்ற கடிதத்தின் கடித இலக்கம் உமது இலக்கமாக குறிக்கப்படும். அடுத்தது உமது இலக்கம், உமது இலக்கம் என்ற நீங்க இதே மாதிரி நீங்க ஆன்சர் எழுதுனீங்க. அடுத்து நாராவது கடிதம் அனுப்ப வேண்டியவரின் பெயர் முகவரி. உதாரணமா அரசாங்க அதிபர் எழுதினா அரசாங்க அதிபருக்கு தான் நாங்க கதில் எழுத போற மாட்டோம். அரசாங்க அதிபர் மாவட்ட செயலகம் அந்த இடம் அவர்கள் பேர் நாங்க அதுல கூட தேவையில்லை. அவர்கள் சொந்த பேரு நாங்க அதுல கூட தேவையில்லை. அவை பேரை அதுல போட்டாச்சு அரசு கடிதங்களுக்கு. ஆனா ஒரு பப்ளிக் ஒரு பொதுமகனுக்கு நாங்க கடிதம் எழுதுறேன்னா அந்த பொதுமகனோட பேரு நாங்க கட்டாயம் அதுல போடணும். துணைக்கல தலைவர்கள் வேண்டியதுனா அது தேவையில்லை. அடுத்தது விழித்த விழித்தல் என்று சொன்னா அந்த ஐயா அம்மணி அப்படியான சொல்லுகள் விழித்தல் கட்டாயம் பார்க்கணும். ஐயான்னா பொதுமக்களுக்கு நாங்க எழுதி வைக்க கட்டாயம் ஐயான் சொல்லி பாவிக்கணும். ஏன்னா 11/2015 சுற்று நிறுவத்துல பொதுமக்களுக்கு கடிதம் அனுப்பி வைக்க எந்த மாதிரி அனுப்பணும் என்ற ஒரு விளக்கம் உண்டு அவங்க தந்திருக்காங்க. அதன்படி ஐயான்ற சொல்ல பொதுமக்களுக்கு பாவிக்கணும். விடய தலைப்பு, விடய தலைப்பு என்று சொன்னா அந்த அங்க எழுத போற கடிதத்துக்கு பொருத்தமான தலைப்பு. நாங்க புதுசா கடிதம் எழுத போறோம் சொன்னா நாங்களே அந்த தலைப்பை உருவாக்கி அதுல போடணும். ஆனா நமக்கு அந்த கடிதத்துக்கு நாங்க எழுத போற பதில் கடிதம் என்று சொன்னா அவங்க வந்த நமக்கு வந்த கடிதத்திலேயே அந்த தலைப்பு வந்துருக்கும். அந்த தலைப்பையே நீங்க இதுக்கு பாவிக்கலாம், விடய தலைப்பை பாவிக்கலாம். இரண்டு அது சம்பந்தமான விடயம் தான் கீழுக்கு நாங்க சொல்ல போறோம். விடய தலைப்பு சரி. அடுத்தது உள்ளடக்கம். உள்ளடக்கம் வேண்டாம் இடையில கடிதத்துல விடயங்கள் உள்ளடக்கத்துக்குள்ள மூன்று விடயம் பரப்பு. ஒன்று விடய தொடர்பு. விடய தொடர்பு என்று சொன்னா உதாரணமா ஒரு கடிதம் வந்திருக்கி தகவலை கேட்டு ஏற்கனவே நாங்க மேலுக்கு பார்த்த மாதிரி வந்திருக்கீங்க நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னா அந்த அந்த கடிதத்தை தொடர்பு படுத்தி தான் இந்த கீழுக்கு சொல்ற விடயத்தை காட்டணும். எப்படி தொடர்பு இடத்துல மேற்படி விடயம் தொடர்பாக அதாவது அந்த தலைப்பை நாங்கள் நேர்ந்து போட்டியோம் அந்த தலைப்பு தொடர்பாக மேற்படி விடயம் தொடர்பாக தங்களின் இத்தினியாம் இலக்க இத்தினியாம் திகதிய கடிதம் சார்வாக என்பதை காட்டணும். அதான் அந்த விடய தொடர்பு தொடர்பு படுத்துற இது சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும். பாக்குறாங்க அவங்க நாங்க கடிதம் அவருக்கு கிடைச்சது கூட அவர் பார்ப்பாரு நாங்க இது சம்பந்தமா நாங்க அனுப்புற கடிதத்துல இலக்கம் இதுல போட்டு அந்த தேதி போட்டு அந்த அந்த கடிதம் அவங்க மிக விரைவா எடுத்துக்கொள்வாங்க. அது விடயம் விடயம்னா தங்களால் கூறப்பட்ட விடயங்கள் தங்களுக்கு அனுப்பி வைக்க வைப்பதற்காக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது முடிவு இது தொடர்பான இணைப்புகள் ஆவணங்கள் தகவல்கள் இத்துடன் தங்களுக்கு இணைத்து அனுப்பப்படுகிறது அல்லது இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நாங்க முயற்சி கொண்டிருக்கிறோம் மிக விரைவில் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த முடிவை முடிச்சு கொடுக்கிறது. அப்ப மூன்று விடயமும் அதுல வந்துடும். அடுத்தது இணைப்புகள். இணைப்புகள் என்று சொன்னா உதாரணமா நாங்க ஒரு சுயவிவரை கோவையில ஒரு ஆள்ற
சேவை உறுதிப்படுத்தலுக்கு நாங்க கடிதம் எழுதுறோம். சேவை உறுதிப்படுத்தலுக்குரிய ஆவணங்களை நாங்க அனுப்பி வைக்கோம் அமைச்சுக்கு. சொல்லியிருக்க அந்த ஆவணங்களை நாங்க இணைப்பிக்கலாம், அதுல இணைக்கணும். என்னென்ன நாங்க இணைச்சிருக்கோம் சொல்லி அதை சாட்டா இதுல அடிக்கணும். முதலாவது நியமன கடிதத்தின் பிறவி, இரண்டாவது பதவியேற்றல் கடிதத்தின் பிறவி, இப்படி அந்த மாதிரி அவ்வளவு ஆவணங்களும் இணைப்புகளா அதில் காட்டணும். அதுக்கு பிறகு கையொப்பம், துணைக்கழக தலைவர்கிட்ட கையொப்பம். அதுகளுக்கு கடைசியா பிரதிகள், பிரதிகள் யார் யாருக்கெல்லாம் பிரதி போடணுமோ, இந்த கடிதங்களோட யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவ்வளவு இருக்கும் பிரதிகள் போடணும். ஒரு அரசு கடிதத்துல இவ்வளவு விடயங்களும் கட்டாயம் அடங்கணும். சின்ன கடிதம் இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் சரிதான், நாலு வரிமை சொல்ற விடயமா இருந்தாலும் கூட 90% இந்த விடயங்கள் அவ்வளவும் கடிதத்துல அடங்கியிருக்கணும். அடுத்து கிடைத்த கடிதம் ஒன்றுக்கு பதிலாக அனுப்பப்படும் அரசகரக கடிதம் ஒன்றில் இடம்பெற வேண்டிய கிடைத்த கடிதம் தொடர்பான விடயங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம். உதாரணமா ஒரு அமைச்சிலிருந்து ஒரு கடிதம் நமக்கு வந்திருக்கின்றதுனா அந்த கடிதம் சம்பந்தமான என்னென்ன விடயங்களை நாங்கள் எழுதுற கடிதங்கள்ல உச்சேர்க்கவும் என்றதைத்தான் அவங்க கேட்காங்க. அதுல வரப்போகுது என்ன, கிடைத்த கடிதத்துல இலக்கம் கட்டாயம் வேணும். அதான் அங்க உமதி இலக்கம் என்று சொல்லிட்டு நாங்க எங்கட கடிதத்துல நாங்க போட போறோம். அந்த திகதி, கிடைத்த கடிதத்துல திகதி நாங்க எழுத போறோம். ஏன்னா தலைப்புகளை நாங்க எழுத போறோம். மேற்படி கடிதம் விடயம் தொடர்பாக தங்கள் திணையாமிலக்க திணையாம் திகதிய கடிதம் கொண்டு நாங்க எழுத போறோம். அப்ப திகதி அனுப்புனாள்ற பெயரும் விலாசமும் அது எங்க வரப்போகுது, நாங்க யாருக்கு கடிதம் அனுப்ப போறோமோ அந்த மேலுக்கு செயலாளர் இந்த அமைச்சு கொழும்பு என்று நாங்க அந்த விலாசத்தை நாங்க எழுத போறோம். அந்த விலாசமும் தேவைப்படுது. இதே தலைப்பு, தலைப்பை நாங்க அதுல இருந்து எடுக்க போறோம். அதே விடயம் தான் நாங்க எழுதுறோம். இந்த தலைப்பை போட்டாதான் அவங்களுக்கும் நாங்க அந்த தலைப்புல கடிதம் அனுப்புறோம் நாங்கன்றது தெரிய வரும். அதே விடய தலைப்பு இங்க வரப்போகுது. அடுத்தது கிடைத்த கடிதத்தின் உள்ளடக்கத்தின் தொடர்பு, நாங்க எழுதணும் தங்களின் இருக்க தேதிய விடயம் தொடர்பாக அவங்களோட கடிதத்தை தொடர்பு படுத்தி காட்டணும். இதுல அவ்வளவும் நாங்க அந்த கிடைத்த கடிதம் தொடர்பா நாங்க அனுப்புற கடிதத்துக்கு குறித்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள். அடுத்தது பாருங்க, கடித தலைப்பு விடய தலைப்பு. இந்த கடித தலைப்பு விடய தலைப்பு வந்து கிண்டி சாகர நாங்களுக்கு கடித தலைப்பு என்றாங்க, விடய தலைப்பு என்னன்னு கடித தலைப்பு என்ற என்னென்று கேட்க அவங்க விடய தலைப்பை கொண்டு எழுதுவாங்க. என்ன குறிக்கப்பட்ட விடயத்தின் விடயம் தொடர்பாக தெரிவிக்கப்படும் கடித தலைப்பு கொண்டு விடிய தலைப்பழுதி, விடிய தலைப்பு கொண்டு கடித தலைப்பழுதி மாறிடுவாங்க. அதுக்காக இந்த கொஞ்சம் அவதான் இருக்கணும். கடித தலைப்புன்னு சொன்னா எழுதவனும் நாட்டின் அரச இலட்சணை மற்றும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பெயர், விலாசம், தொலைபேசி இலக்கம் உட்பட அந்நிறுவனத்தின் தலைவர்களின் பதவி பெயர் முதலியன ஒரு கடிதத்தின் தலைப்பாக குறிக்கப்படல். இது கடித தலைப்பு. அடுத்த விடிய தலைப்பண்டா கடிதத்தின் உள்ளடக்கத்தினை சுருக்கமாக குறிப்பிடல். இதான் விடிய தலைப்பு. இது திணைக்கள தலைவர் திணைக்களம் சம்பந்தமான விடயங்கள் இஞ்சாறு கடித தலைப்புக்கும் விடய தலைப்புக்கும் அந்த கடிதத்துல குறிப்பிடுற விடயத்துல சுருக்கம் உள்ளடக்கத்துல சுருக்கம் இரண்டு புதிய வித்தியாசம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது கடித ஆவணங்களுக்கு இலக்கமிடும் முறைகள். ஏற்கனவே நாங்க அந்த ஃபைல கட்டுற கடிதங்களுக்கு நாங்க எப்படி இலக்கம் போடுறோம்னு நாங்க படிச்சிருக்கோம்.
இதுல பாருங்க ஆவணத்திற்கு கடிதங்களுக்கு இந்து அராபிய இலக்கம் சுருக்கமா சொல்லுங்க. ஆவணத்துக்கு இந்து அராபிய இலக்கம், அதாவது ஒவ்வொரு கடிதத்துக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆவணங்கள், மேலதிக பக்கங்களுக்கு இந்தி அராபிய இலக்கத்துடன் அகர வரிசை, அதாவது அஞ்சு ஏ அஞ்சு பி அஞ்சு சி அல்லது அஞ்சு ஆனா அஞ்சு ஆனா அஞ்சு ஈனா அந்த மாதிரி அந்த மேலதிக பக்கங்களுக்கு போடுறது அந்த கடிதத்தோட வர மேலதிக பக்கங்கள். அடுத்தது குறிப்பு தாள்களுக்கு, இஞ்சல கற்ற குறிப்பு தாள்களுக்கு உரோம இலக்கம் போடணும். அடுத்தது குறிப்பு தாள் இருக்கிற குறிப்புகளுக்கு, என்னடா அந்த குறிப்பு தாள் ஒரு குறிப்பு தாள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு குறிப்பு மூணு குறிப்பு எழுதலாம் நினைக்கிறோம், ஒரே ஒரு தாள் அந்த குறிப்பு ஒவ்வொரு குறிப்பு தாளுக்கும் நம்பர் போடத்தோட இல்லாம அந்த குறிப்புகளுக்கும் நம்பர் போடணும். குறிப்புகளுக்கும் நம்பர் போட்டாதான் உங்களுக்கு அந்த எந்த தாள் தொலைஞ்சாலும் கூட அதை அறிஞ்சு விடலாம், அது எத்தனையாவது குறிப்பு என்ன குறிப்பின் தோட்டத்துல அறிஞ்சு விடலாம். இப்ப குறிப்பு தாளுக்கு நம்பர் போட்டு அதில் இருக்கிற குறிப்புகளுக்கும் எந்தெந்த நம்பர் வந்து போட்டுக்கிட்டே வரணும், அது நீங்க எந்த இலக்கமும் போடலாம். குறிப்பு தாள் இருக்கிற குறிப்புகளுக்கு நீங்க எந்த இலக்கமும் போடலாம், குறிப்பு தாளுக்கு நீங்க உருவம இலக்கம் போடணும். இது கட்டாயம் அலுவலக நடைமுறையில் திணைக்களங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்டது. மேலுக்கு பாத்திரிக்க நாங்க குறுக்கு தொடர்பு குறிப்பு குறிப்பு தொடர்பு குறிப்புகள் வந்து ரெண்டு வகைப்படும், ஒன்று தனி குறிப்பு அல்லது இரட்டை குறிப்பு. தனி இந்த குறுக்கு தொடர்பு குறிப்பு வந்து இந்த கடிதங்களுக்கு நாங்க போட்டுக்கொள்ற கடிதங்களை இன்னொரு கடிதம் மற்ற ஏற்கனவே வந்த கடிதங்களை தொடர்பு படுத்துறதுக்காக, அதே ரெண்டு பாகம். முதலாவது தனி குறிப்பு, நாங்க இது ஒரு கடிதம் எழுதுறோம், கடிதம் எழுதிக்க இதுல பாருங்க இதுல இதுல எழுதுவோம் நெற்படி விடயம் தொடர்பாக தங்களின் திணையாமிலத்தை திணையாந்திய மற்றும் திணையாமிலத்தை திணையாந்திய அப்படியான கடிதம் ரெண்டு இதுல போடுவோம். போடையிக்க நாங்க அதை இதுல போட்டு காட்டணும், பென்னா அந்த பென்சிலால இதுல போட்டு காட்டணும். இதே மாதிரி இந்த குறித்த கடிதங்கள் வந்து இந்த அந்த கோவையில எந்தெந்த இலக்கத்துல கட்டுப்பட்டுருக்கு, உதாரணமாக ஏழாம் இலக்கம் ஒன்பதாம் இலக்கம் பதிமூணாம் இலக்கத்தை கட்டுப்பட்டுருக்கு. அந்த திணைக்கள தலைவர் சைன் பண்ணிட்ட அவர் இந்த பக்கங்களை பார்ப்பாரு இத்தனை மத கடிதங்கள். இது ஒரு முறை. அதே மாதிரி இதுவும் ஒரு முறை, நீங்க எப்படியும் எழுதாம இந்த பக்கம் பார்க்க ரெண்டு போட்டு போட்டு அதையும் நாலு ஏழு பதிமூணு அப்படி இதுல போடலாம். ரெண்டு விதமா நீங்க இதுல எழுதலாம், கடிதம் தொடர்பாக பக்கங்களையும் இதுல போடலாம், இந்த இதுல நம் கடிதம் இல்லாம வேற விடயங்கள் நாங்கள் எழுதி விழுந்த விடயம் சம்பந்தமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இதுல ஏழாம் நாலாம் இலக்கம் ஏழாம் இலக்கம் பதிமூணாம் இலக்கத்துல இந்த விடயங்கள் எழுதி ரெண்டும் காட்டலாம். அது ஒரு முறை, இது தனிக்குறிப்பு. அடுத்தது இரட்டை குறிப்பு. இரட்டை குறிப்புண்டா ஒரு கடிதத்துல டீ போட்டு போடுறது, டீ போட்டா ஒரு பக்கம் அத நான் எழுதுற போற கடிதத்துக்கு முன்னுக்கு இருக்கிற முன்னுக்கு கிடைச்ச கடிதங்களை நீங்க இலக்கங்களை இந்த சைட்ல போடணும், பின்னர் கிடைத்த கடிதங்களுக்கு இலக்கங்களை இந்த சைட்ல போடணும். இது நீங்க தெளிக்கிறார போட வேண்டியது. உடனே வந்து அந்தந்த கடிதங்களை ஒரு விடயம் தொடர்பா எத்தனை எத்தனை கடிதம் வந்திருக்கி எந்தெந்த பக்கம் கட்டுப்பட்டு என்பத இந்த கோவையில இருந்து நீங்க அறிஞ்சு கொள்ளலாம், லேசா பார்த்துக் கொள்ளலாம், பிணைக்கல தலைவர் லேசா பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தது பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்படும் கடிதங்களுக்கு எவ்வாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது அந்த சுற்று நிறுவமா அவங்க வெளியிட்டவங்க அதன்படி ஒரு வார காலத்துக்குள்ள பதில் கடிதம் அவங்களுக்கு கொடுக்கணும், என்பது கிடைக்கப்பட்டமை தொடர்பாக பதில் அனுப்பப்படணும். அடுத்தது ஒரு வார காலத்துக்குள்ள இல்லை அனுப்பிடுறாங்க சொன்னா நீங்க நாலு வார காலத்துக்குள்ள அந்த பதில அனுப்ப வேண்டும்.
அடுத்தது இந்த வெளிப்பூன்றது ஏற்கனவே நாங்க படிச்சுட்டவங்க மேலே சொல்லிருக்கலாம். ஐயான்றதும் மற்றது பொதுமக்களுக்கு வந்து இந்த இப்படிக்கு தங்கள் சேவைக்காக அர்ப்பணிப்படணுன்றது நீங்க கட்டாயம் மாத்தணும். ஏன்னா ஏற்கனவே வேற ஒன்று இருந்தது, இப்ப இந்த சுற்று நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டாங்க. நாங்க இதோட நிப்பாட்டிட்டு அடுத்த கிளாஸ்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல கடிதங்கள் அப்படி சைன் பண்ற விதத்தை நாங்க அடுத்த கிளாஸ்ல நாங்க தொடங்குவோம். Thank you.